हेलो फ्रेंड्स, वेलकम टू चिदंबरम किचन। इन चैनल पिछड़ा सब्सक्राइब पन्नेंगा, सपोर्ट पन्नेंगा। इन्नैक्कु नम्म चैनल नम्म एल्लारुमे फेस पन्नकूडिय डैंड्रफ प्रॉब्लम एप्पडी सरी पन्रदुन्नु इंद वीडियोल नम्म डीटेला पाक्कलाम। डैंड्रफ इरुंददुन्ना कंडिप्पा नमक्कु हेयर लॉस रोम्ब जास्तिया इरुक्कुम। फेस्लाम पार्त्तोम्ना रैशेस्लाम वरुम। நம்ம ஸ்கால்ப் எப்போதுமே கிளியரா இருந்துச்சுனா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியும். நம்ம ஸ்கால்பை கிளியரா வச்சுக்கிறதுக்கு நான் என்னென்ன யூஸ் பண்றேன்றத தான் இந்த வீடியோல நான் வந்து காமிச்சிருக்கேன். கிட்ஸ்க்கு கூட இந்த மெத்தட் நீங்க ட்ரை பண்ணலாம். தொடர்ந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணீங்கன்னா ஹேர் growthல நல்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். இப்போ என்னென்ன தேவைன்னு சொல்றேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல திக்கான இஞ்சி ஜூஸ் எடுத்துக்கேன். இஞ்சி அப்படியே நல்லா நைஸா திருவிட்டு அது அப்படியே புளிஞ்சோனா அதல இருந்து நல்ல ஜூஸ் வரும். அத மட்டும் நான் வந்து தனியா எடுத்து வச்சிருக்கேன். ஜிஞ்சர் நம்ம ஹேர் growth நல்ல இன்கிரீஸ் பண்ணும். இப்போ அது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்க்க போறேன். நம்ம எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும், விளக்கெண்ணெய் நம்ம ஸ்கால்ப்ல தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரும்போது நல்ல ब्लड सर्कुलेஷனை இன்கிரீஸ் பண்ணி ஹேர் growth நல்ல இம்ப்ரூவ் பண்ணும். இப்போ இது ரெண்டத்தையும் நல்லா mix பண்ணனும். ஃபர்ஸ்ட் பாக்கும்போது mix ஆகாத மாதிரி தான் இருக்கும், பட் நம்ம தொடர்ந்து அத mix பண்ணிட்டே இருக்கும்போது நல்ல திக்கா ஒரு ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆகும். இஞ்சி வந்து ஹேர் growthக்கு ரொம்ப நல்லது. இது ஹெட்ல தடவுனதுக்கு அப்புறமா லைட்டா ஒரு இரிட்டேஷன் இருக்கும், பட் ரொம்ப ஹார்ஷா இருக்காது. இப்போ பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா mix ஆயிடுச்சு. இத எடுத்து பாக்கும்போது நல்ல ஒரு மாதிரி திக்கா ஜெல் மாதிரி வரும். ரொம்ப சிம்பிளான எஃபெக்டிவான ரெமெடி இது. என்னோட ஃபேவரட்டான ஹேர் பேக்னு கூட சொல்லலாம். தொடர்ந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு வரும்போது ரொம்ப சீக்கிரமாவே நமக்கு டாண்ட்ரஃப் ப்ராப்ளம் சரியாகும். இப்போ இது ஸ்கால்ப்ல அப்ளை பண்றதுக்கு ரெடியா இருக்கு. கொஞ்சமா விரல் நுனியில எடுத்துட்டு நல்ல ஸ்கால்ப்ல படுற மாதிரி நல்ல வந்து தடவி மசாஜ் பண்ணி விடணும். மசாஜ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 30 நிமிஷம் அளவுக்கு நல்ல ஊற விட்டுருங்க. ஊற விட்டதுக்கு அப்புறமா நம்ம எப்போதும் போல ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணலாம். விளக்கெண்ணெய் அப்ளை பண்றது உங்களுக்கு சளி பிடிக்கும் ஒத்துக்காதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து ஒரு 15 நிமிஷம் அளவுக்கு மட்டும் ஊற விட்டு ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ட்ரை பண்றீங்க அப்படினா கம்மியான அளவு மட்டும் நீங்க யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. கிட்ஸ்க்கும் இந்த சேம் மெத்தட் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். கிட்ஸ்க்கு வந்து தடவிட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற விட்டா போதும். ரொம்ப திக்கா தடவணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து லைட்டா தடவிட்டு மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிடலாம். எனக்கு வந்து இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. என்னோட ஃபேவரட் ஹேர் பேக்னு சொல்லலாம். ஹேர் growthலயும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் மெத்தட் நான் யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயத்தை நல்லா வந்து சீவிட்டு அதல இருந்து ஜூஸ் மட்டும் தனியா எடுத்துட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்து நல்லா கலந்துட்டு அதே மாதிரி தலையில அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிட்டு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணுவேன். இது வந்து ரொம்ப யூஸ்புல்லான ஒரு ரெமெடி தான். ஒரு டைம் நீங்க வந்து இஞ்சி ட்ரை பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி பாருங்க. ஒரு 2 மந்த்ஸ்ல வந்து நல்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரியும் கண்டிப்பா. அடுத்தது 3rd ஒன் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியான ஒரு ரெமெடி தான். அது வேற ஒன்றும் இல்லை, க்ரீன் டீ தான். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு க்ரீன் டீயை ஒரு 1/4 டம்ளர் அளவு வெந்நீரில் சேர்த்து நல்லா கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டு அதுலேருந்து வர ஃபஸ்ட்டு டீயை எடுத்து நான் வந்து ஹேரில் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி ஒரு காட்டன் பால்ஸ் வச்சுட்டு அந்த டீயில் நினச்சி நம்ம ஸ்கால்ப்பில் வந்து அப்ளை பண்ணணும். இதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இதையும் ஒரு 30 நிமிஷம் அளவுக்கு ஊற விடலாம்.
அதுக்கப்புறமா நம்ம எப்போதும் போல் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணால் போதும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த க்ரீன் டீ வந்து இப்போ ஒரு அரை டம்ளர் அளவுக்கு க்ரீன் டீயை ஒரு கப் அளவுக்கு தண்ணியில் கலந்துட்டு நம்ம எப்போதும் ஹேர் வாஷ் நம்ம எப்போல்லாம் வந்து ஹேர் வாஷ் பண்ணுறோமோ ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஃபைனலாக இந்த வாட்டரை வந்து தலையில் ஊற்றி வாஷ் பண்ணணும். ஹேரில் வந்து நல்ல ஒரு ஷைன் கொடுக்கும், ரொம்ப வந்து சாஃப்டாகவும் இருக்கும், அந்த ஃப்ரீஸி ஹேர்லாம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு ரெசிபி வீடியோவில் நான் வந்து சொல்லியிருந்தேன். அந்த கேரளா இஷ்டூ ரெசிபியில் நான் வந்து க்ரீன் டீ எப்படி ஹேருக்கு யூஸ் பண்ணுறதுன்றதை நான் வந்து சொன்னேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நான் இந்த மூணு மெத்தட் தான் வந்து நான் எப்போதும் ஃபாலோ பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இப்போ சண்டேயில் வந்து நம்ம ஜிஞ்சர் வந்து ஹெட்டுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா, வென்ஸ்டே ஆர் தேர்ஸ்டே வந்து நம்ம க்ரீன் டீ வந்து ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் திருப்பி வந்து நம்ம ஆனியனோ இல்லை ஜிஞ்சரோ வந்து ட்ரை பண்ணலாம். இது மாதிரி தொடர்ந்து நம்ம 1 மந்த் வந்து ட்ரை பண்ணிட்டு வந்தோன்னா கண்டிப்பாக வந்து டேண்ட்ரஃப் வந்து சுத்தமாக கிளியர் ஆகும். தொடர்ந்து நம்ம இந்த மெத்தட்லாம் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹேர் லாஸில் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும், நியூ ஹேர்லாம் வந்து வரும். இன்னொன்று நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம என்ன தான் ஹேரில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்ளை பண்ணி டேண்ட்ரஃப்லாம் க்யூர் பண்ணாலும், நம்ம உள்ளுக்குள்ளேயும் நல்ல சத்தான உணவுகள்லாம் எடுத்துகிட்டு வந்தால் தான் நம்ம ஹேரை வந்து நல்லா பார்த்துக்க முடியும். என் சேனல்லையே நான் வந்து ஹேர் க்ரோத் ட்ரிங்க் போட்டிருக்கேன், மிஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் அதையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.